அதாவது சித்து பிரம்மை, அந்த மன சிதைவு இப்படிலாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அவங்க கூட இருக்கிறவளோட டாக்டரோட பங்கு எப்படி, ஒரு மன பிரமை பிடிச்ச நோயாளி எப்படி தன்னை உணர்றான், எப்படி நம்ம அவனை மாற்றிக்கிறான் அப்படின்றது ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம். அப்படியான ஒரு படத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற படத்தின் பெயர் வந்து ஷட்டர் ஐலாண்ட். உலகத்தின் சிறந்த 250 படத்தில் இது வந்து 232வது தரவரிசையில் இருக்குது. மேலும் வந்து இது ஒரு சில விருதுகளை இந்த படம் வாங்கியிருக்கு. இதில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பவர் வந்து லியாண்டோ டிகாப்ரியோ. இந்த படம் வந்து 2010 வந்தது. இதை வந்து மார்டின் க்ரோக்கோசிசி அப்படின்றவர் தான் இயக்கியிருக்காரு. வாங்க அதுக்குள்ளே போகலாம். ஷட்டர் ஐலாண்ட்ற ஒரு தீவில் ஒரு மனசிதைவு, மனநலம் பாதிக்கப்பட்ட பெண் வந்து தப்பிக்கிறாங்க. அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்காக வந்து 2 மார்ஷல்ஸ், காவல் உயர் அதிகாரிகள் போகிறாங்க. அங்கே நடக்கிறதுக்குள்ள இவங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது. அந்த தீவில் அந்த பெண் எப்படியுமே தப்பிச்சு போயிருக்க முடியாது. எப்படி தப்பிச்சு போட்டால் அவள் ஒரு குழுவை கொடுப்பா இவங்களுக்கு. அந்த குழுவை தேடி ஒன்று ஒன்றா போகும்போது இவங்க வந்து நிறைய விஷயத்தை கண்டுபிடிப்பாங்க. என்னென்னா, அங்கே நடக்கிறது வந்து மனிதர்களை வந்து நரம்பியல், மனிதர்களோட மூளையில் இருக்க நரம்பை வந்து எடுத்து அதுக்கு மூலமாக அவங்கள வந்து அவங்க நினைவுகளை அழிக்கிற மாதிரி உள்ளே பண்ணுறாங்க. அதுக்கு யாரை பயன்படுத்துக்கிறாங்கன்னா, மனசிதைவு இல்லை மனநலம் பாதிக்கப்பட்டு அது அவங்க வந்து மற்றவங்கள கொலை செஞ்சிருப்பாங்களே அந்த நோயாளி, அந்த கைதிகளை எடுத்துகிட்டு வந்து இதெல்லாம் பண்ணுறாங்க. இது இவருக்கு தெரியும் போது ரொம்ப அதிர்ச்சியாகவும் ஆபத்தாகவும் இருக்குது. ஒரு நீங்கள் இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கணும்னு நினச்சா இந்த இதோடு நிறுத்திட்டு இந்த படத்தை போய் பாருங்கள். இந்த யூடியூப் இந்த வீடியோ இனிமேலேருந்து பார்க்காதீங்க. அப்படி சரி, நான் யூடியூப் ரிவ்யூ பார்த்துட்டு படத்தை பார்க்குறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டினியூஸாக பாருங்கள். இப்படி கால ஓட்டம் இப்படியே ஓடிட்டு இருக்கும். இவர் நிறைய விஷயங்களை கண்டுபிடிப்பார், நிறைய பேர்கிட்ட பேசுவது. அங்கே நடக்கிறது எல்லாமே ஒரே மர்மமாக இருக்கும். இவருக்கு புரியவே புரியாது. அப்படியே போயிட்டு இருக்கும்போது அந்த லியாண்டோ டிகாப்ரியோக்கு அப்பப்போ சில கனவுகள் வரும். அந்த கனவு வந்து, ஏன்னா இவர் முன்னாள் இராணுவ வீரராக இருந்து போலீஸ் அதிகாரியாக மாறி இருப்பார், இவருக்கு வந்து சில கனவுகள் வரும். அதில் ஒரு பெண், ஒரு குழந்தை வரும். இவருக்கு வந்து தண்ணினாலே ஒரு அலர்ஜி மாதிரி இருக்கும், தண்ணியில் வந்தால் சிக்காவார். அது மாதிரி ஒரு கனவு, ஒரு சைடு வந்து இருக்கும். அந்த கனவில் வர பொண்ணு வந்து சொல்லும், இங்கே நடக்கிறது தப்பாக இருக்குது, நீ ஓடிடுன்றோம் சொல்லுவாங்க. ஆனால் அது இவர் கேட்க மாட்டார். என்ன நடக்குதுன்னு அப்படியே ஆராய்ச்சி செஞ்சுன்னு தன் விசாரணையை அப்படியே பலப்படுத்தியே போவார். போயிட்டு இருக்கும்போது கடைசியாக வந்து மேக்ஸில் வந்து சொல்லுவாங்க, என்ன ஆக்சுவலாக இவரே அங்கே ஒரு 2 வருஷமாக பேஷண்ட்டு தான் இருப்பார். ஆனால் அது இவருக்கே தெரியாமல் இவர் வந்து தன்னை வந்து ஒரு மார்ஷல்னு நினச்சிட்டுக்கிட்டு அங்கே வந்துட்டு இருப்பார். இதில் வந்து அந்த தீவில் இருக்க சுற்றி இருக்க எல்லாருமே இதுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. படம் பார்த்தா பயங்கர ஒரு திருப்பமாக இருக்கும். ரெண்டாவது, அந்த படத்தில் பார்த்துக்கு முன்னே நீங்கள் ரெண்டு ஒரு வரலாற்று விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். 1888 ரஷ்யாவின் சில பகுதியில் இது மாதிரி வந்து மூளை நினைவுகள் அழிக்கும், அதாவது மருத்துவ ஆராய்ச்சிகள் வந்து முதல் மேலே நோக்கி போகும்போது அந்த மூளையை அழித்து நினைவுகளை சிதைக்கும் விஷயங்கள் நிறைய நடந்தது. அதை தான் காட்டியிருப்பாங்க. ரெண்டாவது, ஜெர்மன் நாஜி படைகள் வந்து நிறைய பேரை சுட்டிருப்பாங்க. அந்த நாஜி படைகளை இவர் சுட்டிருப்பார், அதோட நினைவுகள் வரும். இது உண்மையிலே அந்த இன்சிடெண்ட் வந்து இவரை வந்து ரொம்ப பாதிக்கும். இவர் நிறைய பேரை கொண்டிருப்பார் தான் வாழ்க்கையில். அதனால் இவர் மனநிலை பாதிக்கப்பட்டு 2 வருஷமாக இங்கே இருப்பார். இதுக்கு நடுவில் ஒரு வாட்டி சரியாயிட்டேன் சொல்லிட்டு வெளியே போவார். ஆனால் சரியாயிருக்க முடியாது. அவர் பிளான் பண்ணி அங்கே கூட்டின்னு வருவாங்க. நீங்கள் ஒரு மார்ஷல்னு அவரை நம்ப வச்சு திருப்பியும் நீங்கள் இங்கே விசாரணை பண்ணுறன்ற மாதிரி கூட்டிட்டு வருவாங்க. படம் பயங்கர த்ரில்லிங்காக இருக்கும். பார்க்குற ஒவ்வொரு சீனும் உங்களை பயமுறுத்தும். அந்த மியூசிக் வந்து நீங்கள் பயப்படாமல், பேய் இல்லாமல் ஒரு படம் பயப்படாமல் பார்க்கணுன்னா கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள். இது வந்து நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. சிறந்த படமும் கூட. ஒரு த்ரில்லர் படத்தை விரும்புகிறவங்க கண்டிப்பாக பாருங்கள். படத்தின் நிறைய கதாபாத்திரங்கள் மிக சிறப்பாக நடிச்சிருப்பாங்க. லியோனோ டிகாப்ரியோவுக்கு இதுக்கு ஆஸ்கர் விருது கொடுத்துருக்கலாம், ஆனால் வந்து கிடைக்கல. அவர் ஆனால் ஆஸ்கர் விருதை பெற்றுட்டார் இதுக்கப்புறம். சரி, மீண்டும் ஒரு அடுத்த பகிர்வோட ஒரு நல்ல படத்தில் நிச்சயம் சந்திப்போம்.